ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் எஃபெக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ ஒவ்வொரு கண்டக்டரும் அது அதன் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து கண்டிப்பாக அப்போஸ் பண்ணும், அதை எதிர்க்கும். இந்த எதிர்க்கும் தன்மைக்கு தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் லாஸ் அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப் ரெண்டையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அது கண்டக்டரில் போகிற அந்த கரண்ட்டை தடுக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்டை தடுக்கும்போது ஹீட் ஆகும், ஹீட்னால் பவர் லாஸும் வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, எல்லுங்கிறது லென்த்து, ஏங்கிறது கிராஸ் செக்ஷன். இப்போ இங்கே லென்த் அதிகமாகும்போது ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி ஏரியா குறையும் போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்து, அதோடய கண்டக்டோட லென்த்தை வந்து நம்ம அதிகப்படுத்தாமல் நம்ம ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது அதே ஒரு சிங்கிள் பேஸ் சிஸ்டமாக இருந்தாலும், அதே மாதிரி டூ ஒயர் டிசி சிஸ்டமாக இருந்தாலும், அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸு அடுத்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸில் டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது த்ரீ பேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் பர் பேஸ் அடுத்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சிங்கிள் பேஸை பொறுத்த வரைக்கும் டபுளாக இருக்குது ரெசிஸ்டன்ஸு, த்ரீ பேஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸு அடுத்த கண்டக்டருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே பஸ், நம்ம அடுத்த கிளாஸில் எஃபெக்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்க்கலாம்.